ஜலப்பிரளயம் வந்து சந்தோஷ பாதை கிடையாது, அது ஒரு வேதனையின் பாதை. அதே மாதிரி எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு பார்வை கிடையாது, அது ஒரு வேதனையான பார்வை. அவருடைய கிருபையிலே மறுபடியும் மறுபடியும் பிறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பழையவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி, லக்கை நோக்கி நாம் தொடர்ந்து சந்தோஷமான பாதையிலே நாம் தொடர்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நம்மளுக்கு மனசு எப்பவும் சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா வேதனையில எசேக்கியா மாதிரி முடிச்சுக்கோம் வாழ்க்கைய. கிங்டம் பெர்ஸ்பெக்டிவ், ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ், இதுதான் அதிகமா நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். வசனங்கள் எங்களோடு பேசட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, நாம் எசேக்கியாவினுடைய வாழ்க்கையின் நிறைவு கட்டம் வந்து விட்டோம். அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த திவ்ய காட்சிகளை நாம் பார்த்தோம். அது அவனுடைய வாழ்க்கையிலே திவ்யமாய் இருந்தாலும் அது மகா வேதனைக்குள்ளாய் அவனை கொண்டு வந்தது. வேதத்திலே போட்டிருக்கு, எசேக்கியாவுடைய நாட்களிலே தேவன் மனிதர்களுடைய ஜபத்தை கேட்டு அந்த மாதிரி அற்புதமாய் பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தினதே இல்லை. அந்த மாதிரி இருக்கு, பின்னாடி அல்ல முன்னாடி அல்ல, அந்த மாதிரி இருக்கு. பட் இவ்வளவு இருந்தும் அவ்வளோ ஒரு நன்றியுள்ள இதயம் ஏன் அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது? கிட்டத்தட்ட 185,000 அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ பெரிய வீரர்களை ஒரே நாளிலே ஒரு தூதன் வந்து சங்கரித்து போட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அவன் கூப்பிட்ட உடனே தேவன் இறங்கி வந்து நிறைய ரட்சிப்பை செய்கிறார். அவனுடைய மகா பெரிய மகிமை எல்லா இடங்களும் இருந்ததுனால எல்லாரும் வந்து வந்து அவனை பார்க்கிற அளவிற்கு அவன் வந்து உயர்த்தப்பட்டிருந்தான். ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு, ஜெபனியா 3:20, பூமியிலே சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று ஒரு வசனம். அந்த வசனம் எசேக்கியாவுடைய வாழ்க்கையில இருந்தது, அதே மாதிரி சாலமோனுடைய வாழ்க்கையில இருந்தது. எல்லா இடங்களிலும் இருந்து ஜனங்கள் வந்து அந்த ஞானமும் தேவனுடைய கிருபையும் பெற்றவனை பார்ப்பதற்காக வந்து அவனோட கொலாபரேட் பண்ண வராங்க. இப்ப கொலாபரேட் பண்ண வரும்போது ஏன் வந்து ஒரு நன்றியற்ற ஒரு இதயம் அவனுக்கு வந்தது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏசையாவின் புத்தகம் 39:1-8 யாராவது ஒரு வருவா செய்யுங்கள். அக்காலத்திலே பாலதானின் குமாரனாகிய மெரோ பலாத்தான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷாலையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவின் இடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்தில் இருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ளதெல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரர்களும் சிலர் பாபிலோனின் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். இந்த எசேக்கியாவுடைய மன ஓட்டம் வந்து தெளிவாய் தெரிகிறது பாருங்க. அவன் வந்து நினைத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான், தேவனை நாம் காயப்படுத்தி விட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவரை ஒரு கூப்பிட்டு அவன் மனம் திரும்புவான் என்று சொல்லி அவன் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி அவனிடத்துல தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஆனா அவன் வந்து எப்படி யோசிக்கிறான் பாருங்க, வந்த மட்டும் வரட்டும், இனிமே ஒண்ணும் வேண்டாம் அப்படின்றான். அப்போ இதுக்கு முன்னாடி வீட்டு காரியங்களை நீர் ஒழுங்குபடுத்தி கொள்ளும், நீர் வந்து சாக போகிறீர் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன செய்தான், அவன் மனம் கசந்து அழுது இந்த மாதிரி நடக்க கூடாது, நான் உமக்கு முன்பாய் உத்தமனா இருந்தேன் அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க அப்படியெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் நான் நடந்ததை வந்து போன வாரம் நான் விவரித்தேன். இப்போ அதே எசேக்கியாவின் இடத்துல அதை விட மோசமான சில சமயம் என்ன ஆகுதுன்னா, மரணம் மனிதர்களுக்கு சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வரப்போற பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா ஆங்கிலத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும். என்ன போட்டிருக்குன்னா, உன்னுடைய கர்ப்ப பிறப்புகள், உன்னுடைய வருங்கால சந்ததிகள் பாபிலோனுக்கு வேலைக்காரர்கள் தான் தமிழ்ல இருக்கு. ஆனா நீங்க வந்து ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அவங்க என்ன போட்டிருக்குன்னா, இழிவுபடுத்தப்பட்டவர்களாய் அவர்கள் என்ன செய்வாங்க, அண்ணனர்களாய் அந்த மாதிரி மாற்றப்பட்டு அங்க பாபிலோன்ல சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது செகண்ட் இன் கமாண்டா வேலைக்காரர்களாய் அழைத்து கொண்டு போகப்படுவது ஒன்று, ராஜகுமாரர்கள் இழிவுபடுத்தப்பட்டு அவர்களை வந்து பாபிலோனுக்கு கொண்டு போறது இன்னொன்று. இந்த விஷயம் வந்து இந்த பிக்சர் கொடுக்கப்படுகிறது. இந்த பிக்சர் கொடுக்கும் போது அவனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு பாருங்க, பரவாயில்ல அப்படின்றான். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நிகழ போகிறதை நினைத்து அவர் வருந்தி அழுகிறார். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ராஜா இருந்தான்னு வச்சுக்கிடுங்க, எனக்கு அப்புறம் என்ன நடந்தா எனக்கு என்ன, அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்தா என்ன அர்த்தம்னா, அதுக்கு அவனுடைய எண்ணத்தின் கடினம் எப்படி இருக்குன்னா, அவன் வரும் காலத்திலே அவன் தேவனோடு இருக்க போகிறான், இளைப்பார போகிறான். அப்பொழுது அவனுடைய குமாரர்களுக்கு, குமாரனின் குமாரர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவன் ஆண்டவரோடு வாழப்போகிற அந்த இரண்டாவது வாழ்க்கை, அந்த நித்திய நீடிய வாழ்க்கையை பற்றி கவலையற்று இருந்தான் என்று அர்த்தம். இது வந்து ரொம்ப மகாபெரிய டேஞ்சர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்ற, ஆபிரகாம் என்னை குறித்து கலிகூர்ந்தான் அப்படின்னு இருக்கு. மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுவதற்கு இறங்கி வந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு அவர் வந்து சதா காலமும் வாசமாயிருக்கிறார். அப்போ இந்த உலகத்துல எசேக்கியாவுடைய பேர பிள்ளைகளுக்கும் கொள்ளு பேர பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நடக்க போகிற காரியங்கள் எசேக்கியாவுக்கு தெரியுமா? அவன் இறந்த பிறகு நிச்சயமாய் தெரியும். அதை அவன் பாதிக்குமா? நிச்சயமாய் பாதிக்கும். அப்போ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பொறுப்பற்று இருக்கணும், யோசித்து பாருங்க. நம்ம வந்து குளோபல் என்விரான்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம். இந்த என்விரான்மெண்ட்டை பற்றி பேசும்போது ஒரு 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 100 மரங்களை அழிக்க ஒரு பிளான் போடுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ அவங்க யோசிக்கணும், நம்ம வந்து இன்னும் ஒரு 20 வருடங்கள் இருக்க போகிறோம், இல்லை 30 வருடங்கள் இருக்க போகிறோம், இதற்கு பிறகு இதே இடத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு போக போகிறோம், அவங்களுக்கு ஏன் நான் இந்த தீமையை செய்யணும்? ஏன்னா நான் இப்போ வந்து இந்த என்விரான்மெண்ட்டை கொளுத்தி போட்டால் எனக்கு பின்னாடி ஒரு 20 வருஷம் 50 வருஷம் கழிச்சு அவங்க வந்து கஷ்டப்பட போறாங்க. இந்த எண்ணம் இல்லாததினால்தான் என்விரான்மெண்ட்டுக்கு துணிந்து தீமை செய்கிறார்கள்.
சூழ்நிலைகள் சுற்றுச்சூழ்நிலைகளோடு போராடுகிறார். நான் சிறு பையனா இருக்கும்போது சென்னை அவ்வளவு அழகாக இருக்கும், பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நான் என்னுடைய சூளைமேடு நுங்கம்பாக்கம் அருகாமையிலிருந்து நான் வந்து அடையார் பீச்சுக்கு நான் சில சமயம் சைக்கிளில் போவேன். அந்த அடையார் அந்த அந்த தெரு அந்த கிண்டி தெரு பார்க்கும்போது மரங்களினால் அடர்ந்து அவ்வளவு ஒரு வனம் மாதிரி இருக்கும், அற்புதமான காட்சியாக இருக்கும், நிழலா இருக்கும். இப்ப பாருங்க அது பயங்கரமாய் கேவலப்பட்டு கிடக்குது. அது என்விரான்மெண்ட் எல்லா மரத்தையும் வெட்டிட்டு எல்லா இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி தண்ணி தேங்க இடமில்லை, தண்ணி ஓட இடமில்லை. அவ்வளவு அயோக்கியத்தனமாய் அதாவது காமராஜ் அரசுக்கு பிறகு வந்த அரசுகள் அவர்கள் வந்து மாறி 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 சுத்தமும் சுற்றுப்புற சூழ்நிலையை குறித்து கொஞ்சம் கூட நினைப்பே இல்லாம எல்லாவற்றையும் அழித்து போட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கோம். உங்க எல்லாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். அது சென்னைக்கே வந்து கார்டன் சிட்டி அப்படின்னு பேர், தோட்ட நகரம் என்று பேர். அதே மாதிரி நான் வந்து பெங்களூர்ல நான் PhD ஒரு பகுதியை பெங்களூரில் ஐஏஎஸ்டியில நான் முடித்தேன். அவ்வளவு அற்புதமாய் இருக்கும் அந்த தெரு அந்த அந்த இடம். அதுவும் எல்லாம் நாசமாய் போய்விட்டது, அநியாயமாய் காடுகள் வனங்கள் அழிக்கப்பட்டது. இது அழிக்காமையே வந்து நம்ம பெருகலாம், அழிக்காமலேயே வந்து அந்த அந்த உணர்வோடு ஜாகிரதையோடு வாழ தலைப்பட்டால் நிச்சயமாக நமக்கு வரும் சந்ததிக்கு ஒரு அற்புதமான, நாம் இருந்து வாழ்ந்து கஷ்டப்பட்ட இடத்தை விட நம்முடைய சந்ததிகளுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டு மறைந்து போகலாம். அதுதான் வந்து ஒரு உத்தமம். ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எத்தனையோ பேரு ஒரு நல்ல கூடாரம் தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்தாங்களாம், ஆனா கூடாரம் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கலையாம். கிடைக்காம வெறும் கூடார சரியான வாசஸ்தலங்களுக்குள் அவர்கள் போகாமல் கூடாரவாசியாகவே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்துல இளைப்பாற சென்று விட்டார்கள். ஆனா ஆபிரகாம் கூடாரவாசியாகவே அவன் அலைந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டான். அவனுடைய பிள்ளைங்க வந்து கொள்ளு பேரர்கள், அவனுடைய சந்ததி வந்து அதை சுதந்தரித்தது. தேவன் அவனுக்கு வாக்கு சத்தம் பண்ணின இடத்தை சுதந்தரித்தது. ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறவனா இருப்பதினாலே அவன் அந்த சந்ததியுடைய வாழ்க்கையை நினைத்து சந்தோஷப்பட்டான். அது மட்டுமில்லாமல் அந்த சந்ததியிலே வந்த தேவகுமாரனின் வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்பட்டான். என்னுடைய நாட்களை காண ஆபிரகாம் வாஞ்சியா இருந்தான் அப்படின்னு பார்க்கும். இந்த அதாவது இந்த மாதிரி ஒரு கிங்டம் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு எவர்லாஸ்டிங் லைஃப் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நமக்கு இருக்கணும். இது இல்ல எசேக்கியாவுக்கு. இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள், திரட்சிகள், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் அமிழ்ந்து போய்வதனாலே இந்த நித்திய பெர்ஸ்பெக்டிவும் இந்த இந்த ராஜ்யத்தை குறித்த அந்த கவலையும் அது நமக்கு இல்லாமல் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை வந்து கேர்லெஸ்ஸா இருக்கு. நோவாவுக்கு கூட இந்த மாதிரி வந்ததை நம்ம பார்க்கலாம். நோவாவுக்கு அவனுடைய எல்லாரை காட்டிலும் அவன் நீதிமானா இருந்தான், அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாயிருந்தான். ஆனா யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி எல்லாரும் இருக்காங்க, ஒரு அற்புதமான ஒரு உலகம் இருந்தது, ஆனால் அது பாவம் நிறைந்த உலகமா இருக்கு. திடீர்னு தேவன் பக்கத்துல அக்கத்துல யாருமே கிடையாது, எல்லாரையும் அழிப்பதற்கு சித்தமாய் இவனையும் இவனுடைய குடும்பத்தையும் மட்டும் பாதுகாத்து ஒரு இடத்துல போய் இறக்கி விடுறாருன்னு வச்சுப்போம். அது எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு ட்ராமா கொடுக்கும் யோசித்து பாருங்க. வேதனையின் பாதைகள், ஜலப்பிரளயம் வந்து சந்தோஷ பாதை கிடையாது, அது அது ஒரு வேதனையின் பாதை. அதே மாதிரி எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு பார்வை கிடையாது, அது ஒரு வேதனையான பார்வை. இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒருத்தருடைய வாழ்க்கையில நடந்து அதுக்கப்புறம் ரட்சிப்பு வந்தா
அவங்க ஒன்றும் வருத்தலாம் படக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட ரொம்ப வேதனையான ஒரு இந்த 2020 உங்களில் சில பேருக்கும் கூட அப்படி இருக்கலாம். இந்த பயங்கரமான பாதைகளுக்குள்ளாய் நடந்து தேவன் அவருடைய மாபெரிய வாக்கு தத்துவத்தின்படியும் அவருடைய கிருபையின்படியும் நம்மை குப்பையிலிருந்து அந்த சாம்பலிலிருந்து நம்மை எடுத்து மேலே அவர் நிறுத்துகிறார். நிறுத்தும் போது எசேக்கியாவிற்கு மகிழ்ச்சி இல்லை, பாருங்க, மகிழ்ச்சி இல்லை. ஐயோ, அவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சு உலகமெல்லாம் மகிழ்கிறது, உலகமெல்லாம் அவனை போற்றுகிறது, ஆனா அவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏன் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா, இவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி புறம் பேசுவார்கள். நடந்த வேதனைகள், அந்த வடுக்கள் என்னை விட்டு எப்படி மறைந்து போகும், எப்ப மறைந்து போகும், எப்ப மறைந்து போகும்னா, ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாய் பிறந்தால் மறைந்து போகும். அவருடைய கிருபையிலே மறுபடியும் மறுபடியும் பிறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த பழையவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி, லக்கை நோக்கி நாம் தொடர்ந்து சந்தோஷமான பாதையிலே நாம் தொடர்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நம்மளுக்கு மனசு எப்பவும் சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா வேதனையில எசேக்கியா மாதிரி முடிச்சுக்கோம் வாழ்க்கைய. அதனால எசேக்கியா வந்து நரகத்திற்கு போவான் அப்படின்லாம் நான் சொல்லல. நம்முடைய வாழ்க்கை எப்படி முடியுதுன்னா, தேவனுக்கு மகிமையாகவும் சந்தோஷமாகவும் முடிய வேண்டுமே ஒழிய, வேதனை நிறைந்ததாகவும் வடுக்கள் நிறைந்ததாகவும் தேவனால் மகா பெரிய இரக்கங்களை நாம் பெற்ற இருந்தால் கூட ஒரு வருத்தத்தோடு நம்முடைய வாழ்க்கை முனுங்களோடு முடிந்து போய்விடக்கூடாது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்தவர்களா இருக்க வேண்டும். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நினைவுகள் வந்தது. எங்க தாய் தந்தையர் போய் சேர்ந்து விட்டாங்க, என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் போய் சேர்ந்து விட்டாங்க, என்னுடைய கசின் என்னை விட வயதிலே 6 வருடம் சிறியவர், அவரும் கொரோனா வாரிக்கொண்டு போய்விட்டது, எல்லாரும் என்னை சுற்றி மறைந்து கொண்டே இருக்கிறார்களே அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போ அது பயங்கர வேதனைக்குள்ளாய் என்னை கொண்டு வந்து வீழ்த்தியது. இன்னொரு ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக எனக்கு ரொம்ப எங்க குடும்பத்திற்கு வேண்டியவர்கள் அவர்களுக்கு வந்து கேன்சர் டயக்னோசிஸ் வந்தது. அது வந்த உடனே அதனுடைய இது முடிந்த உடனே உடனே நீங்க வந்து கீமோதெரபி பண்ணணும், உங்களுடைய முடியெல்லாம் கொட்டிடும், இதெல்லாம் ஒரு 2-3 வாரங்களிலே டக்கு டக்குன்னு. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மை தாக்கும் போது இந்த வேதனையின் பாதையில் அது அப்போ நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறோம், ஆண்டவரே உங்களுக்கு இவங்க உண்மை வாரம் ஒரு முறை தேடினார்களே அப்பா, நாங்க இவங்களெல்லாம் கடவுளுக்குள்ளாய் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்க இவ்வளவாய் பிரயாசம் பட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து அவர்களுக்கு வரும்படியாய் நீர் அனுமதித்தீரே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனையோடு அழுகிறோம். அப்ப தேவன் வந்து அதை கேட்டு அவங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி போடுறாரு. அவங்க கூட அதை நினைக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை வந்து சந்தோஷமா கழிக்கிறாங்க. ஆனா இந்த வேதனையின் பாதையிலே அவர்களை நாம கொண்டு போகும்போது அந்த வருத்தத்தின் வடுக்கள் நம்ம தொடர்ந்து பிடித்து கொள்வதனாலே ரட்சிப்பின் சந்தோஷமும் ரட்சிப்பின் நன்றியும் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அதனாலதான் வருத்தம் இருக்கவே கூடாது. இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க, இப்படி போன, இப்படி என்னை வந்து அவமானப்படுத்தினார்கள், அதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன பெருசா எழுதி வச்சிருக்கிறாங்க? எழுதி வச்சா எழுதிட்டு போட்டோம். மோசே அவன் வந்து ஒரு கிரிமினல் அப்படின்னு எழுதி வைத்தார்கள் இல்லையா? அந்த காலத்துல வந்து எகிப்து நாகரிகம் வந்து எல்லாத்தையும் ரெக்கார்டு எடுப்பாங்க. மோசே வந்து ஒரு கிரிமினல், நாடு கடத்த, அதாவது மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவன், ஆனாலும் அவன் ஓடி போனான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். எங்கேயாவது தோண்டி ஒரு நாள் எடுப்பாங்க அவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பார்வோன் அப்படி எழுதுனது. ஆனா மோசே அப்படியா சொல்றாங்க அம்பேத்கர் அவர்கள் மோசேவுடைய புத்தகத்தை பார்த்துதான் சட்டங்களை எழுதினதாக அவர் சொல்லுகிறார். அதே மாதிரி உலகத்துல எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. சட்ட ஆக்கியோன் ஒரு கிரிமினலாக ஒரு சட்டம் எழுத, அந்த தீர்ப்பு எழுதப்பட்டாலும்
அந்த தீர்ப்பை மாற்றி மாற்றி உலகமெங்கும் தீர்ப்பு தரக்கூடிய சட்ட நூல்களை கொடுக்கும்படியாய் மோசேவுக்கு அந்த கணத்தை அவர் கொடுக்கிறார். அந்த கணத்தை எடுத்து அவன் சந்தோஷத்தோடு இளைப்பாறுதலுக்குள்ளே அவன் பிரவேசிக்கணுமே ஒழிய என்ன வந்து கிரிமினல்னுட்டு எழுதினாங்க, என்ன வந்து 40 வயதுல ஊரை விட்டு ஓடுற மாதிரி பண்ணிட்டாரு, இதெல்லாம் வந்து என்னது, நான் பிறக்கும் போது எல்லாரும் கொலை செய்யற மாதிரி ஆயிப்போச்சு, எங்க அம்மா கஷ்டப்பட்டு என்னை கொண்டு, இதெல்லாம் அவன் யோசித்திருந்தால் அவன் வந்து 120 வருடங்கள் வாழ்ந்திருக்கவும் முடியாது, இந்த உலகமே வியக்கும்படியான சட்ட நூல்களை எழுதியிருக்க முடியாது, ஒரு நாட்டை உருவாக்கி இருக்க முடியாது. அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது, அதெல்லாம் வந்து நினைத்து பார்க்க கூடாது. அதாவது நான் சொன்னது நான் உங்களுக்கு எல்லாருக்கும் மட்டும் சொல்லல, எனக்கும் நான் சொல்றேன், இவைகள் ரட்சிப்புக்கும் சந்தோஷத்திற்கும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். அதனால பின்னாடி உங்களுக்கு தேவன் நிச்சயமா ஆசீர்வதிக்க போறார், எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க போகிறார். பழைய காரியங்களை ஒரு காலம் நினைத்து பார்க்காதீர்கள். எப்படியெல்லாம் இந்த உலகம் உங்களை வந்து அந்த அவச்சொல்லாம் நிக்காது, அதெல்லாம் ஓடி போயிடும். அதுக்கு முன்னா பின்னாடி வந்து தேவன் எவ்வளவு அற்புதமாய் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறாரோ அதுதான் நிற்கும், அவர் செய்யறதுதான் நிற்கும். இந்த உலகம் வந்து யோசேப்பும் அதே மாதிரி ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், யோசேப்புடைய சிவி எழுதுனா என்ன மாதிரி இருக்கும் யோசித்து பாருங்கள். எத்தனை வருடங்கள் அவன் வந்து கன்விக்டட் கிரிமினலாக இருந்தான், கன்விக்டட், அவன் தப்பு செய்யல அது வேற விஷயம், ஆனா அவன் வந்து பயங்கரமான பாதாள சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தான். தன்னுடைய சகோதரர்களினாலே ரொம்ப கெட்டவன்னு சொல்லி குழியிலே தள்ளப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான். எவ்வளவு அவமானங்கள் பாருங்க, இத்தனை அவமானங்களை நான் நினைத்து 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 அவன் அழிந்து போயிருந்தால் தைரியமா அப்படி சொல்ல மாட்டான், என்னுடைய எலும்புகளை வந்து நீங்க எடுத்துட்டு போயிடுங்க போகும்போது, ஏனென்றால் ஒரு உங்களை தேவன் சந்திப்பாரு, அப்போ என்ன அங்க அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி சொல்லணும் எசேக்கியா. ஆண்டவர் இடத்துல மறுபடியும் போய், ஆண்டவரே இது என்னுடைய சந்ததிக்கு நடக்கவே கூடாது, நான் ஏதோ தப்பா செஞ்சிட்டேன், தெரியாம செஞ்சிட்டேன், உங்களுடைய எவ்வளவு பெரிய கிருபி உம்முடையது, உங்களுடைய கிருபி என்னுடைய சந்ததிக்கும் கொடுங்கன்னு கேட்டா சூரியனையே வந்து நிற்க செய்த தேவன், சந்திரனையும் பூமியையும் நிற்க செய்த தேவன், எல்லாவற்றையும் பின்னிட்டு திரும்பி பண்ணின தேவன், அவ்வளவு அன்பு அவன் இடத்துல வச்சிருக்கிறாரு. நமக்கு தெரியாது அவர் செய்திருக்கலாம், நமக்கு தெரியாது, ஆனா அந்த மாதிரி அவன் கேட்கல, அதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ விசுவாசிகள் எசேக்கியா மாதிரி இல்லாம பழைய நாட்களை அதனுடைய வேதனைகளை வடுக்களை மறந்து விட வேண்டும், வரும் நாட்களை மாத்திரம் யோசிக்கணும். அந்த வரும் நாட்களிலே நாமும் நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அறியப்படுகிற தேவன் எப்படியாய் மகிமைப்பட்டு கொண்டு இருக்க போகிறார் என்பதை குறித்து தெளிவு நமக்கு இருக்க வேண்டும், உங்க எல்லாருக்கும் இருக்க வேண்டும், எனக்கும் இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு பிரியமா இருக்கும். கிங்டம் பெர்ஸ்பெக்டிவ், ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ், இதுதான் அதிகமா நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை கர்த்தாவே, சுவாமி, இந்த வரும் நாட்களிலே உம்முடைய மகிமைக்காக எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே மகிமையான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும்படியா எங்களுக்கு ஒரு தெளிவான தொலைநோக்கை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கை எங்கள் நாட்கள் அப்படின்லாம் கிடையாது சுவாமி, உம்முடைய நாட்கள், நீ நீடித்த ஆயுளுள்ளவர், உம்முடைய நாட்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க போகிறோம். இந்த உலகத்துல இருந்தாலும் சரி, இதுக்கு வரப்போகும் உலகத்தில் இருந்தாலும் சரி சுவாமி, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இளைப்பாற போகிறோம். அப்போ எங்களுடைய பிள்ளைகள், எங்களுக்கு வருங்கால சந்ததிகள், இந்த உலகம், நாங்கள் உமக்காக செய்த அந்த ஊழியங்கள், இவை எல்லாவற்றினுடைய திரட்சியை நினைத்து கழிகூறும்படியாய் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்க இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். Oh, man. Um.